ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரைக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு ரீடர். நீங்க டாரோ கார்டு ரீடிங் வந்து பர்சனலா உங்களுக்கு ரீடிங் எடுக்கணும், உங்களுக்கு பர்சனலான நிறைய கேள்விகள் இருக்கும்ல, உங்களோட பிசினஸ் பத்தி இருக்கலாம், ஃபேமிலி பத்தி இருக்கலாம், கல்யாணத்தை பத்தி இருக்கலாம். ஸோ என்ன மாதிரி பர்சனலா இருந்தாலும் சரி, அது இந்த நம்பருக்கு, ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, 9025574750. ஸோ இதுல வந்து உங்களுக்கு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கலாம். இப்ப வந்து இந்த வாரத்துக்கு உண்டான டாரோ ரீடிங் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, இந்த மூணு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் நினைச்சுக்கோங்க. அந்த நம்பர் நினைச்சிட்டு ஒரு சின்ன ப்ரே உங்க மைண்ட்ல பண்ணிக்கோங்க. அந்த நம்பருக்கு உண்டான மெசேஜ் தான் இந்த வாரத்துக்கு உங்களுக்கு டாரோ ரீடிங்ல வரக்கூடிய மெசேஜ். நீங்க வந்து இந்த டாரோ ரீடிங்லாம் பாக்குறீங்கன்னா அந்த எனர்ஜி கனெக்ஷன்ஸ் இருக்கணும், நீங்க நானு டாரோ. ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஷேப், இந்த எனர்ஜி கனெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹாய், ஹலோ, எனி திங், நல்லா இருக்கா, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு, எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, அதெல்லாம் வந்து கமெண்டில் போடுங்க. நான் அதுக்கு வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நான் ரிப்ளை ஃபுல்லாக பண்ண முடியலனாலும் லைக் வந்து இந்த செக்ஷனுக்கு கண்டிப்பாக பண்ணியிருப்பேன். ஸோ அந்த எனர்ஜி கனெக்ஷன்ஸை ஏற்படுத்திக்கோங்க நம்ம கூட. ஓகே, இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, நம்பர் 1 நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ் பார்ப்போம். ஓகே, பணத்துக்காக இந்த வாரம் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுவீங்க, ஈஸியாக வர மாதிரி தெரில. உங்களுடைய எஃபர்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி போட்டால் தான் அந்த பணத்தை வந்து நீங்கள் ஈர்க்க முடியும். அதுக்குண்டான எஃபர்ட்ஸ் போடுவீங்க, அது வந்து நீங்கள் போடுற எஃபர்ட்க்கு தகுந்த பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் போடுற எஃபர்ட் வந்து வேஸ்ட்டாக போகாது. அதனால சில வேலைகள் பண்ணணும், நம்ம வந்து இவ்வளோ தூரம் காலையில் நேரமாக எழுந்திருக்கணும், இந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துக்கு நம்ம கலெக்ஷனுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, இல்லை சரி நேரமாக எழுந்திரிச்சு இந்த வேலையை நம்ம பண்ணணும், இந்த பிஸ்னஸில் இந்த ஒர்க்கை பண்ணணும்னு ஏதாவது டாஸ்க் வச்சுருந்தீங்கனாலும் சரி, அது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க், நீங்கள் இந்த வாரமே வந்து போடுற மாதிரி தான் இருக்கும். அதுக்குண்டான பலன்களையும் வந்து எடுத்துருவீங்க. கொஞ்சம் நீங்கள் டயர்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இவ்வளோ காலையில் நேரமாக எழுந்திருக்கிறோம், ஃபுல்லாக ஓடி அலைஞ்சு தெரிஞ்சு அந்த மாதிரி ரொம்ப ஹெக்டிக்காக ஷெடியூல் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும், டைமே இல்லை அப்படின்ற அளவுக்கு இருக்கிற மாதிரி விஷயங்கள் நடக்கும். பட் இது ரொம்ப நல்ல விஷயம், நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருந்தால் தான் ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் நீங்கள் கொண்டு வர்றீங்க. ஸோ நீங்கள் ரொம்ப இவ்வளோ பிஸியாக இருக்கிறது உங்களுக்கே நல்லது தான், ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும். அதாவது ரொம்ப இதாக இருந்தால் நமக்கு தூக்கம்லாம், ஐயோ கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கலான்னு அந்த டயர்ட் ஆகும்ல, அந்த டயர்டு தான் வந்து உங்களுக்கு இருக்கே தவிர உடம்பு வந்து சரியில்லாமல் போகும் அந்த டயர்டு அப்படி வந்து கிடையவே கிடையாது. இது வந்து ஒரு நல்ல டயர்டு தான், இந்த டயர்டு தாராளமாக ஆகலாம். ஸோ உங்களுக்கு நல்ல தூக்கம் வந்து வரும், இவ்வளோ ஒர்க் பண்ணுறதுனால நல்ல தூக்கம் வரும், வந்து வரும். ஃபேமிலி சம்மந்தமாக, ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக வந்து சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு தான் இருக்கும். அதை வந்து பேச்சப் பண்ணுறது இந்த வாரத்தில் வந்து பெருசாக பண்ண முடியாது. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கொஞ்சம் அப்படியே இருக்கும், அது அப்படியே க்ராஸ் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக இருந்துருங்க. இதை போய் இப்போ வந்து பேசி நம்ம தீக்கலாம், இதுக்கு ஒரு முடிவெடுக்கலாம் அப்படின்னு ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக வந்துச்சுன்னா அது இப்போதைக்கு பெரிய ஃபேவர் பண்ணாது, அது அப்படியே சைலண்ட்டாக இந்த வாரம் விடுறது தான் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். அது அதுக்கப்புறம் நார்மலாக சரியாக போயிடும் காலப்போக்கில். டைம் ஹீல்ஸ் எவ்ரி திங்குன்ற மாதிரி உங்களுக்கு காலப்போக்கில் இந்த பிரச்சனைகள் வந்து சரியாக போயிடும், ரொம்ப லாங் டேர்ம்க்கு இருக்காது. பட் இந்த வாரம் உங்களால் ஒன்றும் பெருசாக பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து கிடையாது. இதை நினச்சி கொஞ்சம் எமோஷனல் இம்பேலன்சஸ் வந்து ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து
லேடிஸ் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வெளியே போகிறாங்க, வேலை செய்கிறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களோட எமோஷன் பேலன்ஸாக இருந்தால் தான் அவங்களோட ஒர்க்கில் வந்து எஃபர்ட் நல்லா போடுவாங்க. அதனால அந்த எமோஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகிறதே அவங்க தங்கி இருந்து போகிற இடத்துல தான், வீட்டிலேருந்து தான். அதனால வீட்டில் வந்து ஒரு நல்ல அட்மாஸ்பியரை வந்து கிரியேட் பண்ணுறது உங்களோட ஒரு பெரிய வேலையாக நினச்சி கூட கடமையாக நினச்சி பண்ணுங்க. அப்போ தான் அவங்களோட ஒர்க்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வீட்டில் சண்டை போட்டுட்டு ஜென்ஸ் வெளியே போறீங்க அப்படின்னா தேவையில்லாத எக்ஸ்ட்ரா பிரச்சனையை அங்கே போய் கிரியேட் பண்ணுவீங்க. அப்படி வீட்டிலேயே சண்டை வந்துச்சுனாலும் ஒரு 10 நிமிஷம் அமைதியாக யார்ட்டையும் பேசாமல் ஒரு பக்கம் ரூமில் போய் தனியாக உட்காந்துருங்க. மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுங்க, காம் பண்ணுங்க. என்ன சண்டையோ அவங்களெல்லாம் மன்னிச்சு விட்டுட்டேன், மறந்துட்டேன் நினச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட வேலைக்கு பிஸ்னஸ்க்கு போங்க. அப்போ தான் வந்து உங்களோட குவாலிட்டியான விஷயத்தை வந்து அங்கே கொடுக்க முடியும், நல்ல பண வரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு. நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 2 நினச்சவங்களுக்கு வந்து பண வரவு நல்ல பேலன்ஸ்டாக இருக்கும். பணத்துக்கு தட்டுப்பாடெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கிங்க, நினச்ச பணம் வரும். நீங்கள் பணம் இன்வெஸ்ட்டும் பண்ணுவீங்க, அதுவும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, பணத்து ரிலேட்டடாக வந்து ஒரு கராராக இருப்பீங்க. உங்ககிட்ட வந்து யாரும் வந்து ஏமாத்தி எல்லாம் பணம் வாங்க முடியாது. ஸோ அது நல்லா இருக்குது. பட் ஸ்டில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் உங்களோட தெளிவாக இருப்பீங்க. பணம் விஷயத்துல வந்து நீங்கள் ரொம்ப கிளியராக இருப்பீங்க. உங்களோட பண வரவருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்டில் சில ஏமாத்துகிற மக்கள் வந்து இந்த வாரத்தில் தென்படுற மாதிரி இருப்பாங்க. அது உங்களோட எனர்ஜிக்கு அந்த ஏமாத்த வராங்கன்னா, இப்போ ஒரு 100 ரூபா நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதில் ஒரு 10 ரூபா ஏமாற்றுவாங்க. அந்த 10 ரூபா ஏமாத்துறதும் உங்களை வந்து பெருசாக உறுத்தாது. பட் இந்த மாதிரி சீட்டர்ஸ் வந்து கொஞ்சம் உள்ளே இருப்பாங்க. பட் இவங்களையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி, இவங்க சரி சின்ன சின்னதாக திருடுறாங்க, போனால் போயிட்டு போகுது போ, அதை வச்சு அவங்க ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது, ரொம்ப சின்ன திருட்டாக இருக்கும். ஸோ போனால் போது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். நீங்கள் கண்டுக்காமல் விட்டு அவங்களெல்லாம் அப்படியே உங்கள் கூட வச்சு ட்ராவல் பண்ணிங்கன்னா ரொம்ப பெட்டராக தான் இருக்கும். அதனால அந்த ஒரு சின்ன சின்ன போய் பேசுகிறாங்க, திருட்டு பண்ணுறாங்க அப்படின்னு வேலை செய்கிற இடத்துல வந்து நடந்துச்சுன்னா அது கண்டுக்காம விட்டுருங்க. அதெல்லாம் அப்படியே காலப்போக்கில் மாறிடும். அப்படியெல்லாம் தொடர்ந்து நடக்காது. அது உங்களுக்கு ஒரு பெரிய லாஸையும் ஏற்படுத்தாது. பணம் வரவும் நல்லா இருக்கு. பிஸ்னஸ் வந்து சூப்பராக இருக்கு. இது சேரியட் கார்டு வந்து பிஸ்னஸ்ல வந்து சூப்பராக பண்ணுவாங்க. நல்ல நல்ல நியூ ஐடியாஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த நியூ ஐடியாஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். பிஸ்னஸ் விஷயத்துல, ஒர்க் விஷயத்துல எல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. இந்த வாரம் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க. ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண போறீங்க, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்கன்னா அதுல வந்து ரொம்ப கிளாரிட்டி வந்து உங்களோடது செம்மையாக இருக்கும். அதனாலேயே நல்ல சக்ஸஸ் ஏற்படும். உங்களை வந்து ஈஸியாக யாராலையும் வந்து அப்படிலாம் ஏமாத்திட்டு போக முடியாது. யாரோ வந்து வேற ஒருத்தர் சொல்லி நீங்க கேட்குற அந்த இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வந்து ஆக மாட்டீங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நீங்க இருக்கலாம், பேலன்ஸ்டாக உங்களால் இருக்க முடியும். எல்லாமே ஒரு பிரச்சனை வந்ததுனாலும் அது ரொம்ப அச்சோ இப்படியாச்சு அப்படியாச்சேன்னு வந்து அதை பற்றி பேசுறதை விட அதுக்கு உண்டான தீர்வை காண்றதுல வந்து
பர்ஃபெக்டாக இருப்பீங்க. ஹெல்த்தை வந்து கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்து ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கலாம். ஒரு குளிர் காய்ச்சல் வருது, கொஞ்சம் ஃபீவர், பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த டே டு டே லைஃப்பில் நமக்கு இது சாப்பிட்டு சேராமல் வந்து பிரச்சனை, அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். கால் சம்மந்தப்பட்ட கால் வலி இருக்கலாம், இல்லை அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் போகலாம், நரம்பு பிரச்சனைகளுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் போகலாம். ஸோ ஹெட்ஏக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது சரியாக போயிடும், ரொம்ப தப்பாக சொல்கிற அளவுக்குலாம் உங்களுக்கு வந்து நல்ல உங்களோட ஃபேமிலியில இருக்க ஃபீமேல்ஸோட பிளெஸிங்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு. அதாவது அவங்களோட எனர்ஜி தான் உங்களை வந்து காப்பாத்துது. இதே வந்து ஒரு ஃபீமேல் தான் பாக்குறீங்கன்னா உங்களோட எனர்ஜி தான் வந்து உங்க ஃபேமிலிக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணுது. நீ உங்களோட டிவைன் எனர்ஜி கனெக்ஷன்ஸ், அதாவது நீங்க வீட்டுக்காக பண்ற ஒரு ஹீலிங்கா இருக்கட்டும், நீங்க வீட்டுக்காக உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக நினைச்சு சாமி கும்பிடறதா இருக்கட்டும், அதோட பிளெஸிங்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா எடுத்துட்டு வரீங்க. அதெல்லாம் சூப்பரா இருக்கு. சம்டைம்ஸ் வந்து லேடிஸ்க்கு சின்ன சின்ன மூட் ஸ்விங்ஸ் வந்து ஏற்படும், அப்படியே கோவம் வருது. அந்த கோவமே வந்தாலும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி குறைச்சிக்குவீங்க, அது ஒரு பெரிய டிஸ்டர்ப் ஏற்படுத்தாது. ஸோ இதெல்லாமே பெட்டராக இருக்குது. ஃபீமேல் எனர்ஜி தான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் ஃபீமேல் காடஸை வந்து நீங்கள் கும்பிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த எனர்ஜி ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, நம்பர் 3 நினச்சேன் உங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 3 நினைச்சவங்களுக்கு நம்பர் 3 நினச்சவங்களுக்கு பார்ப்போம். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்க நம்மக்கிட்ட தான் நம்மளோட தான் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, நம்ம தான் எல்லாமே பார்க்கணுன்ற ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்குவீங்க. ஸோ அதையோ நம்ம பையன் இப்படி பண்ணுறானே, பொண்ணு இப்படி பண்ணுதே, ஹஸ்பண்ட் எது சொன்னால் கேட்க மாட்டேன்றாரு, இதை எடுத்து அவங்க இங்கே வைக்கலையே, அதை எடுத்து இங்கே வைக்கலையே, அந்த மாதிரி ஒரு இது. இப்போ மேல் பர்சன்ஸ் வந்து எல்லாமே இந்த வீட்டுக்கு நான் தான் பண்ணுவோம், இந்த கரண்ட்டு பில் கட்டுறதுலேருந்து ஃபோன் பில் கட்டுறது நான் தான் பண்ணுமா அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ஸ்ட்ரெஸ் தான் இருக்கும். இது எல்லா வீட்லேயும் இருக்கிற மாதிரி ஒரு நிலவரம் தான். அதனால் இதை போய் பெருசு படுத்தாதீங்க, நீங்க தான் பண்ணணும், வேற ஆப்ஷன் இல்ல, பண்ணுங்க, பண்ணினா நல்லதுதான், அதனால தப்பு கிடையாது. உங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி இப்ப நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் கிடைக்கும். ஒரு ஒரு ஆறுதலான வார்த்தைகள் கிடைக்கும், உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். பணம் ரிலேட்டட் விஷயங்கள் வந்து கொஞ்சம் கிளாஷ் ஆகுது. வர வேண்டிய பணம் வரணும்னு நினைக்கிற பணம் வந்து அப்போ தான் இங்கே வந்து முட்டிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும், அச்சோ வரலையேன்ற மாதிரி. அந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கிளாஷ் ஆகும், அதை அடித்து பிடிச்சி தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியான வந்து மணி ஃப்ளோ தெரில, பட் நீங்கள் அதுக்கு பயங்கர எஃபர்ட் போடணும். அந்த ஒரு பணம் வந்து கிடைக்க வைக்கணும்னா பயங்கர போராட்டமாக தான் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் எஃபோர்ட் போடணும், அது கொஞ்ச நாள் ஆகும். இன்னும் ஒரு இன்னொரு 5 days, அந்த 5 days மேலே ஓரளவுக்கு அந்த பணம் வரவும் உங்களுக்கு பேலன்ஸ் ஆகிடும். அது வரைக்கும் வந்து கிடைக்க வேண்டிய பணமே வந்து அப்படி இப்படின்ட்டு டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. ஹெல்த் வைஸ்லாம் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். ஹெல்த் வைஸ்லாம் எந்த குறையும் இல்லை. நீங்கள் வெளியே ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அது வந்து ட்ராவலிங்னா லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலிங்கான சான்சஸும் வந்து ஜாஸ்தி இருக்குது. அதாவது உங்கள் ஊர்லேருந்து வெளியே ஊருக்கு, வெளி நாட்டுக்கு, சும்மா உள்ளூருக்குள்ளே கிடையாது, வெளியூருக்கு, வேறு ஸ்டேட்டுக்கு, வேறு கண்ட்ரிக்கு, இந்த மாதிரி ட்ராவல் பிளான்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ட்ராவல் பிளான்ஸ் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். அது இப்போ இருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த ட்ராவல் பிளான்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு சேஞ்சஸை கொடுக்கும், மாற்றத்தை கொடுக்கும். அந்த மாற்றம் வந்து உங்களோட மென்டலியும் சரி, ஒர்க் ரிலேட்டடாகவும் சரி, ரெண்டுலேயுமே ஈக்குவலாக மாற்றத்தை வந்து கொடுக்கும். அதாவது மெட்டீரியல் திங்ஸ்லையும் உங்களுக்கு வந்து விஷயங்கள் வந்து ஃபேவரபுளாக தான் இருக்கும்.
ஒரு பொருள் வாங்குறது, அந்த பொருள் வாங்குறதுனால உங்களுக்கு ஒரு பயன்தான் ஏற்படுமே தவிர அதனால வந்து ஒரு லாஸ் மாதிரி எல்லாம் கிடையாது. அடுத்தது வந்து உங்களோட ஃபேமிலி அப்படின்னு பார்த்தோம், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் தேர்ட் பர்சனோட எனர்ஜி அதிகம் வர்ற மாதிரி இருக்கு. இப்போ ரீசன்ட் டைம்ல வந்து தேர்ட் பர்சனோட எனர்ஜி ஜாஸ்தி இருக்க மாதிரி இருக்கு. அவங்க வந்து இப்போ ஒரு கப்பிள்ஸ்க்கு நடுவில் ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அது ரொம்ப பெருசாக நீங்கள் மைண்டுக்குள்ளே எடுத்துக்க வேணாம், அப்படியே ஹாய் ஹலோ மாதிரி விட்டுருங்க. ஏன்னா அப்படி இருக்கனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இல்லை லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி அவங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஜாஸ்தியாகும். இப்போ தேர்ட் பர்சன் இருக்கனால ரீசன்ட் டைமில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதை வந்து அப்படியே சண்டை போட்டு விட தேவையில்லை அந்த பர்சனை. அவங்க ரொம்ப கெட்ட பர்சனும் கிடையாது. ஸோ அழகாக பேசி அதோட இந்த விஷயத்துக்கு ஒரு கட் பண்ணிட்டு நார்மலான ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும் ஃபாலோ பண்ணுறது பெட்டராக இருக்கும். நீங்கள் வந்து சிலருக்கு அட்வைசஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் ஏற்படும். ஸோ அந்த அட்வைசஸ் கொடுக்குறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக யோசிச்சு நிதானமாக கொடுங்க. நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒன்றுன்னு சொல்லி விட்டீங்க அப்படின்னா உங்கள் பேர் வந்து ஸ்பாயில் ஆகும். ஸோ தேவையில்லாத ஃப்ரீ அட்வைசஸ்க்கெலாம் இந்த வாரம் போகாமல் இருக்கிறது கொஞ்சம் சேஃபர் சைடில் இருக்குது. மற்றபடி உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்கும், அதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க. அதுக்கே வந்து உங்களோட இந்த நம்ம பிறந்ததுக்குண்டான இதுக்காக தான் நான் பிறந்தேன்ற மாதிரி இருக்கும்ல, அதுக்காக அது மாதிரி நீங்கள் வந்து பிறந்து நாலு பேருக்கு நல்லது தான் செஞ்சிட்ருக்கீங்க. அதனால அந்த நல்லது செய்யறதும் செய்கிறீங்க, சந்தோஷமாக செய்யுங்க. அது இன்னும் நல்ல குட் கர்மாஸை வந்து நம்ம ஏர்ன் பண்ணிக்குவோம். ஓகே, நம்பர் த்ரீ நினச்ச வரைக்கும் எல்லாருக்கும் சொல்லியாச்சு. எல்லாருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் டாரோ ரீடிங் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.